ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹரியாலி சிக்கன். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஷ் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், சரியா? ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கறி லீவ்ஸ், கொரியாண்டர், மின்ட் லீவ்ஸ், ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இது எல்லாமே ஒரு பிளெண்டரில் போட்டு நம்ம இப்போது பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போது க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கொரியாண்டா பவுடர், டர்மரிக் பவுடர், பெப்பர், சால்ட் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, சிக்கன் 65 மசாலா கொஞ்சமாக, அதே மாதிரி கரம் மசாலா. ஸோ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் லெமனும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே கோடு போட்டு வச்சுருக்கேன். ஸோ சைடில் கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஃபுல்லாக மேரினேட் பண்ணிக்கலாம். எல்லா சைடுமே உள்ள கட்டில் எல்லாத்துலேயுமே நல்லா மேரினேட் பண்ணி ஓவராலாக எல்லாத்தையுமே மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம், சரியா? மேரினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அது நல்லா செட் ஆகிக்கட்டும். அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாமே அப்சார்ப் ஆகும். ஸோ நான் எல்லாத்தையுமே நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ 2 ஹவர்ஸ் வந்து அதை லீவ் பண்ணிடலாம் அப்படியே, அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணலாம். ஸோ மேரினேட் பண்ணியாச்சு, அதை அப்படியே 2 ஹவர்ஸ் விட்டாச்சு. இப்போது ஒரு வாழை இலையை வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா பெண்ட் ஆகும். அதில் இந்த சிக்கனை வச்சு நம்ம நல்லா மடித்து அதை ஒரு த்ரெட்டை வச்சு கட்டிக்க போகிறோம், சரியா? ஸோ த்ரெட்டை வச்சு கட்டிட்டதுக்கப்புறமா ஒன்று மைக்ரோவேவ் ஓவனில் வைங்க. மைக்ரோவேவ் ஓவனில் வச்சிங்க அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இட்லி குக்கர் தான் இருக்குது அப்படின்னா இட்லி குக்கரில் ஒரு 30 மினிட்ஸ் வந்து வேக வைங்க. ஸோ நான் மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தெரியுதா அந்த ஸ்மோக் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு, நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வெந்திருக்கு. பார்த்தாலே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இது மயோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அல்ட்டியாக இருக்கும். ஸோ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.